ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியா அச்சு முறுக்கு. நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்த மாதிரி தீபாவளி ஸ்பெஷலாக கைமுறுக்கு செஞ்சுருந்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி வந்து கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அச்சுமுறுக்கு. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அச்சுமுறுக்கு நம்ம எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம இப்போ அச்சுமுறுக்குக்கு எப்படி நம்ம வந்து மாவு கரைக்கலான்றதை பார்ப்போம். நான் வந்து ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இந்த பச்சரிசி மாவை நம்ம எப்படி செய்யணும்னா, பச்சரிசியை வந்து நம்ம ரெண்டு தடவை நல்லா கழுவிட்ட பிறகு ஒரு மணி நேரம் நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டணும். நம்ம வடிகட்டின பிறகு ஒரு காட்டன் துணியில நல்லா போட்டு உலர்த்தணும். ஒரு அரை மணி நேரம் ஆன பிறகு அது நல்லா வந்து உலர்ந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்த பிறகு நம்ம அதை சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்தது தான் இது. இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து நிறைய அளவுனா நம்ம வந்து மிஷினில் கொடுத்து கூட நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரியே அரைச்ச பச்சரிசி மாவு தான் இது. இதை நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். அதே டம்ளரில் நான் கால் டம்ளர் வந்து மைதா மாவை எடுத்துக்கிறேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதே டம்ளரில் நான் அரை கிளாஸ் வந்து சர்க்கரையை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அரை மூலி தேங்காவை மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ இது கூட இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லா அளவுமே அதே சேம் டம்ளரில் தான் நான் எடுத்து இப்போ உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டுமே செஞ்சு காமிச்சேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் அதே மாதிரி எந்த கிளாஸோ இல்லை ஏதோ ஒரு பவுலோ அது தகுந்த மாதிரி நீங்கள் அதே அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ பால் நம்ம வந்து கலந்துட்டோம். பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம கரெக்டாக மாவு பக்குவமாக இருக்கான்னு செக் பண்ணணுன்னா நம்ம ஒரு ஸ்பூனை விட்டு நம்ம உள்ளே பார்த்தோன்னா அந்த மாவு இல்லை நம்ம ஸ்பூனை விட்டு பார்த்தோன்னா ஸ்பூனோட பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கோட்டாக இருக்கும். இந்த மாதிரி கோட்டாக இருந்ததுன்னா மாவு வந்து நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து இது வந்து அச்சுமுறுக்குக்கான கரெக்டான பேட்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுவே நீங்கள் இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா எண்ணெயில் போட்ட உடனே மாவு தனியாக பிரிஞ்சு போயிடும். உங்களுக்கு அச்சுமுறுக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது. வாங்க நம்ம அச்சுமுறுக்கு எப்படி எண்ணெயில் பொரிக்கலான்றதை பார்க்கலாம். வாங்க இப்போ நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். கடாய் எண்ணெய் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே நான் அச்சை இதில் போட்டு வச்சிடுறேன். நான் வந்து நான்ஸ்டிக் அச்சு தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் போடுறதுக்கு. இது ரொம்ப சூப்பராக வரும். இதை நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போட்டு நல்லா எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவில் இதை டிப் பண்ணுறோம். முக்கால் பால்னா நம்ம இது உள்ளே வந்து உடணும். ஒரு 30 செகண்ட் ஆன பிறகு நம்ம இதை ஷேக் பண்ணாலே லைட்டாக கீழே இறங்கிடும் அந்த மா அச்சு. இங்கே பாருங்கள் அழகாக வந்திருக்கு. திரும்ப நம்ம இந்த அச்சு வந்து இந்த எண்ணெய்க்குள்ளே தான் போட்டு வைக்கணும். அச்சு வந்து நல்லா சூடாக இருந்தால் தான் மாவு அதில் போய் பிடிச்சிக்கிட்டு நல்லா வரும் நமக்கு அச்சும் இருக்குது. நம்ம ஒரு ஒரு தடவையும் மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாவு வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு தான் திரும்ப நம்ம அந்த அச்சை வந்து மாவு உள்ளே போடணும். இல்லைனா வந்து தண்ணி வந்து மேலே நிற்கும், மாவு அடியில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நமக்கு அச்சும் முறுக்கு நல்லா வராது. இந்த முறுக்கை வந்து நம்ம பார்த்துட்டு திருப்பி விடணும். ரொம்ப வந்து செவக்க எடுக்க வேணாம். பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இந்த அளவுக்கு செவந்தா போதும். எடுக்கக்குள்ள நம்ம எரிகிற மாதிரி இருக்கும் மாவு. அதுக்கப்புறமா ஆறின பிறகு நல்லா கிறிஸ்பாயிடும். இப்போ பாருங்க கொஞ்ச நேரத்துலேயே அந்த எண்ணெய் வடிகட்டின உடனே பாருங்க நல்லா கிறிஸ்பாயிடுச்சு. நல்ல சத்தமும் உங்களுக்கு தெரியுது பாருங்க.
இந்த அச்சு முறுக்கு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து திடீர்னு குறைக்கிறதும் இல்ல அதிகப்படுத்தவும் இருக்கக்கூடாது. நம்ம எந்த ஃப்ளேம்ல வைக்கிறோமோ, இப்ப மீடியம் ஃப்ளேம்னா இதுக்கு கரெக்டா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா அதே ஃப்ளேம்லயே வச்சு நம்ம முறுக்கு அச்சு முறுக்க வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்ப பாருங்க முறுக்கு நல்லா வந்து கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுக்கக்குள்ள தலை கீழே போட்டு தான் எடுக்கணும், அப்பதான் எண்ணெய் எல்லாம் வந்து கீழே ஃபில்டர் ஆகும். நம்ம அதை வந்து ஒரு பிளேட்ல வைக்கக்குள்ளயும் தலை கீழே தான் போடணும், இருக்கிற கொஞ்ச நஞ்ச எண்ணெயும் அதுல நல்லா ஃபில்டர் ஆயிடும். லோ ஃப்ளேம்ல வைக்க கூடாது, எண்ணெய் ஃபுல்லா குடிச்சிரும், அப்புறம் நம்ம முறுக்கு வந்து ரொம்ப எண்ணெயா ஆயிலியா இருக்கும். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா மாவையும் அச்சு முறுக்கு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அச்சு முறுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்ட்டு, அச்சு முறுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பா வந்திருக்குன்ட்டு பாப்போம். நம்ம இப்ப நான் ஒன்னு எடுத்து உடச்சு காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு நல்லா கிறிஸ்பா வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக இருக்கு. இது கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதை ஒரு தடவை அவங்க சாப்பிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.